ஸ்வஸ்திக் குறியீடு. இந்த ஸ்வஸ்திக் குறியீடு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குறியீடு, செல்ல வளத்தை தரக்கூடிய குறியீடு. இந்த குறியீடை பயன்படுத்தி நிறைய பேர் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். ஸ்வஸ்திக் பயன்பாட்டில் ரொம்ப மிக முக்கியம் அதனோட அளவுகோல். எல்லா பக்கமும் வந்து ஒரே ஈவெண்ட்டாக இருக்கணும். இங்கே வந்து எத்தனை சிஎம் இருக்கோ அதே சிஎம் இங்கே இருக்கணும், அதே சிஎம் இங்கே இருக்கணும், இங்கேயும் அதே சிஎம் தான் இருக்கணும், இங்கேயும் அதே தான் இருக்கணும். ஏன்னா இதில் ஒரு புள்ளியை வைக்காமல் விட்டால் கூட அது டிசைன் மாறிடும். இந்த குறியீடை பயன்படுத்தி தான் வந்து ஹிட்லர் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து சக்ஸஸ், குறுகிய காலத்தில் மிக அளவில் வந்து அவர் வந்து வளர்ச்சி அடைந்தார். ஆனால் என்ன அப்படின்னா, இதை வந்து அவர் ரிவர்ஸில் ஒரு மாதிரியாக கிராஸாக பயன்படுத்தியிருப்பார். இந்த மாதிரி தான் ஹிட்லரோட சிம்பிள்ஸ் வந்து இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து இதாக இருக்கும். அதனால் என்ன ஆகுது, எவ்வளவு சீக்கிரம் மேலே வந்தாரோ, எவ்வளோ குறுகிய காலத்தில் அவர் மேலே வந்தாரோ, அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையை அவரே முடித்து கொள்ளக்கூடிய ஒரு கோழைத்தனமான செயல்பாட்டை அவர் எடுத்தார் என்பது உலக அளவில் தெரிஞ்ச ஒன்று. ஸோ சிம்பிள்ஸ் ரூல் தி வேர்ல்டு, சிம்பிள்ஸ் வில் ஸ்பீக். இப்போ நிறைய பேர் வந்து வீடுகளில் வந்து இந்த ஸ்வஸ்திக் குறியீடு வைக்கிறது உண்டு. இதில் என்ன அப்படின்னா, இந்த அளவுகோல் சரியாக இல்லை என்றால் இது வீட்டில் வந்து பிரச்சனையை கொடுக்கும். இது ரொம்ப மிக முக்கியம். ஸ்வஸ்திக் குறியீடு எல்லாருமே பயன்படுத்தலாம், இது யூனிவர்சலான ஒரு சிம்பிள். இப்போ நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் சின்னம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓட்டு அப்படிங்கிற அந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் சின்னம், தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, அதில் உள்ள சிம்பிள் வந்து இந்த ஸ்வஸ்திக் குறியீடு மாதிரி இப்படி ஒரு சர்க்கிள் போட்டாப்பில் இருக்கும். நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் சிம்பிள்னு சர்ச் பண்ணி பாருங்கள், தேர்தல் ஆணையத்தின் குறியீடு, ஓட்டோட முத்திரையே இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இதில் ஓட்டு குத்துற மாதிரி ஒரு இது இருக்கும். குறியீடுகள் வந்து நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற விவரங்கள் நமக்கு தெரியணும். தவறாக பயன்படுத்தினால் அதோட அலுசினேஷனை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும். அதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜுங்கிறதுலாம் நிறையா இருக்குது. நிறைய பேர் ஸ்வஸ்திக்கில் வந்து டாலர்ஸ் போடுவாங்க, ஸ்வஸ்திக்கை வந்து பெண்டண்டாக யூஸ் பண்ணுவாங்க, மோதிரமாக யூஸ் பண்ணுவாங்க. வீடுகளில் வாசலில் அல்லது கதவுகளெல்லாம் ஸ்வஸ்திக் வைக்கிறதெல்லாம் உண்டு. பட் அதோட அளவுகோல் வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் சரியாக இருக்க வேண்டும். இது ரொம்ப மிக முக்கியமானது.